சட்டப்பேரவை கூடியவுடன் மறைந்த உறுப்பினர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியவுடன் மறைந்த உறுப்பினர்கள், குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பேரவை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டு உள்ளதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதை அடுத்து பேரவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 29ஆம் தேதி வரை நடைபெறுவதுடன் 21, 22, 24 ஆகிய தேதிகளில் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.